2021ல உண்மையிலே சமசம மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய டெக்னாலஜியோட நிறைய அப்கிரேட்ஸோட நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த புது வருஷத்துல 2022ல லான்ச் ஆகுமா? எஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே லான்ச் ஆகிறதுக்கு இருக்குது. வித் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட்ஸோட புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ, அதாவது இந்த வருஷத்தோட முதல் வீடியோ, ஃபர்ஸ்ட் டைம் இந்த தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வருஷத்தில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி பப்ளிஷும் பண்ண போகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவாக கொடுங்க. ஸோ இந்த வருஷத்தில் எந்தெந்த மொபைல்ஸ் எல்லாம் எந்தெந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வருஷத்தில் நம்மளுடைய மொபைல்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது, எப்படி ஒரு டெக்னாலஜி, கேமரா டெக்னாலஜியாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும், எது எல்லாமே வந்து பார்த்தா எப்படியெல்லாம் அப்கிரேட் ஆகுது, என்ன எந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேமரா, டிஸ்பிளே, அது மாதிரி எக்ஸெட்ரா, ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஒரு கேட்டகரிலாம் பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கேமரா வைஸாக பார்த்துடலாம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தா அந்த 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 108 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படிங்கிற 4 கேமரா வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. நான் வந்து சொல்கிறது அப்படின்னா அந்த 2 மெகா பிக்சல் கேமரா வந்து நான் எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இருந்தும் இல்லாததுக்கு உள்ள சம்மந்தம். ஸோ அந்த கேமரா வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ 2022 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 ப்ரைமரி கேமராஸோடு வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 2021ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ரைமரி கேமரா தான் இருக்கிற மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ ஸோ இந்த 2022ல் 2 இல்லைன்னா 3 வந்து ப்ரைமரி கேமரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 48 மெகா பிக்சல் அப்படி இல்லைன்னா 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேமராவில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2022 எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் ப்ரைமரி கேமராஸாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் கேட்டகரிக்குள்ளே வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸில் இந்த ஒரு ஆப்ஷனுங்கிறது இருக்கும். அதாவது 3 கேமரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமராவாக இருக்கும். ஸோ இப்போது இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2022 ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரைமரி கேமரா வச்சு மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd சென்சாருமே ப்ரைமரி சென்சார் பட் சின்ன சென்சாராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயரில் மொபைல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்துலையுமே 200 மெகா பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், உண்மையாக நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த 108 மெகா பிக்சல் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் குட் திங். ஸோ அதே மாதிரியே 200 மெகா பிக்சலும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ டெஃபினெட்லி 1 or 2 மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சலுக்குரிய கேமரா வரும். ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 100 வாட்லேருந்து 150 வாட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2020 வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போமே ஒரு மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஷாமி 11i சீரியஸில் 120 வாட்க்குரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அதை வந்து வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் 2022க்குள்ளே 150 வாட்க்குரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் நாட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல்ஸ், நம்மளுடைய மிட்ரேஜ் லெவல்ஸ்லையுமே அந்த ஒரு மொபைல், அந்த ஒரு 100 வாட் அந்த மாதிரிலாம் மொபைல்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சிலேயே 100 வாட்க்குரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபோன்ஸில் பார்க்குறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் டெக்னாலஜிலையுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏர் சார்ஜிங் டெக்னாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங் நிறையாது பார்த்தோம், அது மாதிரி ஏர் சார்ஜிங்கும் நிறையாது வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷாமி 11 சீரீஸ்லையுமே அது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதை நான் சரியாக பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் தாங்க ஏர் சார்ஜிங்லாம் வருது. ஸோ டெக்னாலஜி பட் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2022 எண்டுக்குள்ளே ஒரு சம்திங் ஒரு புது டெக்னாலஜி சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது டெக்னாலஜி, ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா E5 AMOLED ஸ்க்ரீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், டிஸ்பிளே நல்லாவும் இருக்கும். ஸோ 4K அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸ்லேயும் காமன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல, அது இன்னும் அப்கமிங்ஸில் தான் தெரியும். இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறது 120Hz மொபைல்ஸ், ஓகேவா? ஸோ 10K ஸ்டார்ட் ஆகுது, 15K வரைக்குமே அந்த வந்து 120Hz வந்து பார்த்தா மொபைல்ஸை கொடுக்குறாங்க. அண்ட் அதர் சைட் ஃப்ளாக்ஷிப் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 141Hz ரீச் பண்ணிட்டாங்க, 200Hz போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ OS-ஐ பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 13 வந்து பார்த்தீங்கன்னா அந்த May-July லான்ச் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில ஃபோன்ஸும் இருக்குது, ஓகேவா? பட் என்ன தான் புது புது OS லான்ச் பண்ணாலும் நம்மளுடைய மொபைலுக்கு அது வருது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. புது புது மொபைல்ஸில் வரும், நம்ம மொபைலில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா RAM. ஸோ RAM சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா
8GB RAM, 12GB RAM ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். அண்ட் 2021 முடியறதுக்குள்ளே ஆக்ஸான் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் 20GBக்குரிய ரேம் வேரியன்ட் மொபைல்ஸ் வந்து பண்ணால் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயரில் 2022 இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 24GB RAM ஆர் வந்து பண்ணால் 20GB RAM வந்து பண்ணால் நம்ம கன்ஃபார்ம் நம்ம இந்தியாவில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2024 அதுக்கு மேலேயுமே வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 16GBக்கு மேலே வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பேஸ் வெர்ஷன் 64GBல இருந்து 128GB வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ இதனால என்ன சொல்றதுன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1TBக்குரிய ஸ்டோரேஜே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ அண்ட் 14 ப்ரோ மேக்ஸில் எக்ஸ்பிரஷன்ஸில் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2TBக்குரிய மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் லான்ச் ஆகுது அப்படிங்கிறது. எல்லாருக்கும் தான் புதுசு வந்துருக்கீங்களா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்க் ப்ரைஸ். 2021 2022 மொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குமா, சீப்பான ப்ரைஸுக்கு இருக்குமா, கொடுக்குற காசுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா, அதை பற்றி இப்போ பேசலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நோ, பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிப் ஷார்ட்டேஜால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும் அண்ட் ப்ரைஸ் கம்மி ஆகாது, ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறது கம்மி ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 மாதிரியே இருக்கும். ஸோ இதனால நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுக்கலாம். 2021 மாதிரியே தான் இருக்கும், ஓகேவா? ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே. ஸோ மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை அண்ட் ஃபோன்ஸில் எல்லாமே சில ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோன்ஸ் அதாவது ஷுவர் வந்து பார்த்தீங்கன்னா 5-10% ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபோல்டபுள் ஃபோன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் ஆகிட்டு ஸோ மெயின் ஸ்ட்ரீம்லையும் இருக்குது 2021. ஸோ நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வரப்போகுது ஃபோல்டபுள் ஃபோன்ஸ். ஸோ நாட் ஓன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் மட்டுமே, ஸோ இந்த ஸ்லைட் ஃபோன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விராப் அரவுண்ட் ஃபோன்ஸ் அதாவது வாட்ச் மாதிரியும் நீங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அப்படிலாம் மொபைல்ஸ் லான்ச் ஆகுதா, இந்தியாவில் லான்ச் ஆகுதா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் திங் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸ்மார்ட் ஃபோன்ஸு அண்ட் கேஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த ஈகோ சிஸ்டம்க்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியும் அண்ட் அதுவும் செய்யும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை ஸ்மார்ட் ஹோம் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இது இம்ப்ரூவ் ஆகுது, ஈகோ சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது சென்டர் ஆஃப் த ஃபோன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த டெக்னாலஜிலாம் புது புது மொபைல்ஸ் லான்ச் ஆகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும்னா அப்கமிங் வீடியோ மொபைல்ஸை அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஐ கார்டில் இப்போ வரும், மறக்காம செக் பண்ணுங்கள். ஐ கார்டு அண்ட் என் கார்டில் இப்போ அந்த வீடியோ வரும். ஸோ மறக்காம செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைஃப் இஸ் பேஷன், பேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.